உதகை நகராட்சியுடன் கேத்தி பேரூராட்சியை இணைக்கக்கூடாது என்று வலியுறுத்தி 16 கிராமங்கள் மற்றும் 68 குக்கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அமைதி ஊர்வலம் சென்றனர். உதகை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்காக 4 பேரூராட்சிகளை உதகை நகராட்சியோடு இணைக்கும் திட்டத்தை அரசு எடுத்து வருகிறது. இதற்கு கேத்தி பேரூராட்சிக்கு உட்பட்ட 16 கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கேத்தி பகுதியில் 1000 மேற்பட்டோர் ஆலோசனைகளை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து கேத்தி பகுதியிலிருந்து எல்லநள்ளி வரை 5 கிலோமீட்டர் தூரம் நகராட்சியோடு இணைக்கும் திட்டத்தை எதிர்த்து அமைதியான முறையில் கிராம மக்கள் ஊர்வலமாக சென்றனர். கேத்தி பேரூராட்சியை கேத்தி பேரூராட்சியாகவே செயல்பட வேண்டும் எனவும் மாநகராட்சியாக மாற்ற வேண்டாம் என கருதி கேத்தி கிராமத்தின் சார்பாக கேத்தி பேரூராட்சியின் ஊர் பொதுமக்கள் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மனு அளித்துள்ளோம். தண்ணீர் வரி தனியா, சொத்து வரி தனியா, குப்பை வரி தனியா, பாதாள சாக்காடு வரி தனியா, இந்த மாதிரி பலப்பட்ட வரிகளை தாங்குவதற்கு இந்த சிறு விவசாயிகளாகிய அனைவரும் இந்த கேத்தி பேரூராட்சி சிறு விவசாயிகளால் தாங்க முடியாது. இந்த கேத்தி பேரூராட்சி மக்களின் விவசாயிகளின் சிறு விவசாயிகளின் அனைத்து விவசாயிகளின் கேத்தி பேரூராட்சி மக்களை காப்பாற்றுவதற்காக இந்த கார்பரேஷன் சேர்த்தோம் இந்த திட்டத்தை கைவிடுமாறு இந்த அரசாங்கத்தை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.